வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி கீ மைசூர் பாக்கு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. A healthy taste of homemade food from my kitchen. மைசூர் பாக் செய்கிறதுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு. அதே கப்பு அளவுக்கு சர்க்கரை குமிச்சி எடுத்துக்கிறேன். அதே கப்பு அளவுக்கு எண்ணெயும் கால் டம்ளர் நெய்யும் எடுத்துருக்கேன். வேணும்னா இவ்வளோ, இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு. ஒரே டம்ளரில் முக்கால் டம்ளர் எண்ணெயும் கால் டம்ளர் நெய்யுமா எடுத்துக்கிட்டால் சரியாக வரும். ஏன்னா இந்த நம்ம வீட்டில் அரைச்ச கடலை மாவுனால் அது சரியாக இருக்கும். இது கடையில் வாங்கினது, ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ஒன்றுக்கு ரெண்டு எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சர்க்கரையே போதுமானதாக இருந்தது, உங்கள் விருப்பம் போல் எடுத்துங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சேன், ரொம்பவே சூப்பராக வந்தது. நிதானமாக பொறுமையாக செஞ்சால் எதுவுமே செமையாக இருக்கும், சரிங்களா? இப்போ அந்த கடலை மாவு வந்து லைட்டாக வறுத்துக்கிறேன். நான் செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அது சூடு ஏற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும், சரிங்களா? ஒரு சிலர் மைசூர் பாக்கு டபுள் மடங்கு கூட சர்க்கரை சேர்க்குறாங்க, அவ்வளோ சர்க்கரை வேணாம் அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சர்க்கரையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சர்க்கரை பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது ஒரு பக்கத்தில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி காய வச்சுக்கிறோம். பக்கத்து அடுப்பில் இங்கே பாகு காய்ச்சிக்கலாம். இதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வேண்டி சும்மா கரையை விட்டுட்டு, சர்க்கரையை கரையை விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே பாகு காய்ச்சிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இப்போ நான் கரையை விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டு திருப்பி இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். ஊற்றிக்கிட்டு ரொம்ப பாகா வரவிடலை நான், சும்மா பிசு பிசுன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம பருத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஆள் செய்கிறதுனால அப்படியே கொட்டிட்டு கட்டித்தட்டாமல் கிண்டிக்கிறேன். உங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட கிண்டலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நான் இப்படி போட்டும் அது கட்டித்தட்டலை, நான் வேகமாக நான் கிண்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியும்னா செய்யுங்க, இல்லை ஒரு ஆள் ஹெல்ப் வேணும்னா கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட சொல்லிவிட்டு நீங்கள் கிண்டுங்க, சரிங்களா? இப்போ நல்லா கிண்டிட்டு அது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது காய்ச்சின எண்ணெயை கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கிண்டலாம். இது வந்து இந்த எண்ணெய் நான் வச்ச அளவு எண்ணெய் வந்து நான் வாங்கின மாவுக்கு, அதாவது கடையில் வாங்கின மாவுக்கு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம வீட்டில் கடலை பருப்பு வாங்கி மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இது சரியாக இருக்குமா இருக்கும். இந்த பிராண்டு கடலை மாவு வந்து இது ஜாஸ்தியாக போயிடுச்சு. இந்த வச்சு இந்த ஒரு கப்புக்கு ஒன்னேகால் கப்பு எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, சரிங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். அது நல்லா கசிஞ்சு ஒரு இது ரெண்டு கரண்டி ஊற்றினவுடனே அது நல்லா கசிஞ்சு அது பிரிஞ்சு வந்துருச்சு. இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன், அப்படி எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு எண்ணெய் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? நெய் ஊற்றும் போது அந்த எண்ணெயோட குவான்டிட்டியை குறைச்சிக்கிட்டு நெய்யும் அதுக்கு சமனை வச்சு அந்த அளவு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு பொறிஞ்சா போல் சேர்ந்து வருது பாருங்கள் எண்ணெய் கசிஞ்சு. அப்போ வந்து தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் எடுத்து கொட்டிக்கலாம். இருந்த பேலன்ஸ் எண்ணெய் நெய்யுமே ஊற்றிட்டேன். முதல் முறை செய்கிறேன், எங்கே சொதப்பிடுமோன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு செஞ்சேன். ஆனால் நல்லாவே வந்துருச்சுங்க. ஆனால் என்னென்னா அவசரப்பட்டு நான் வந்து கட் பண்ணிவிட்டேன், அதுதான் பிரச்சனை. அது மாதிரி அவசரப்பட்டு கட் பண்ணாதீங்க, நல்லா ஆற விட்டுட்டு அதுக்குன்னு டைம் கொடுக்கணும். இந்த பொறுமையை இழந்தோம்னா எந்த ஸ்வீட்டுமே ஒழுங்காக வராது. இப்போ எடுத்து இதுக்குள்ளே கொட்டிக்கிட்டோமா, அதை சமன் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு வெட்டுங்க.
அவசரப்பட்டு வெட்ட வேணாம், நல்லா ஆறட்டும் சரிங்களா. வேணால் நைஃப் வச்சு ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுநாள் அது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆற விட்டு மறுநாள் பண்ணிக்கலாம். அப்போவுமே அது கத்தி வைக்கும் போது அது ஒழுங்காக ஷேப்பே வராது சரிங்களா. அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது அப்படியே வழிஞ்சு ஓடுது பாருங்கள். அதனால தான் சொன்னேன் ஒன்றுக்கு ஒன்று இருந்தால் கூட சரியாது, அதுவே ஜாஸ்தியாக தான் இருக்குன்றது என்னோட கணிப்பு சரிங்களா. இப்போ அதை நல்லா சமன் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஸ்லைஸ் போட்டு எடுத்தோம்னா அற்புதமான சுவையான மைசூர்பா, நெய் மைசூர்பா ரெடி சரிங்களா. எந்த ஒரு ஸ்வீட்டுமே பொறுமையாக ரசித்து ருசித்து பண்ணும்போது அற்புதமாக அருமையாக அட்டகாசமாக வரும். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடுங்க சரிங்களா. மைசூர் பாக் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.